சயான் கோழிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி காலை பித்தியங்கரா ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கும்பம் ஏந்தி பிரகாரத்தை சுற்றி வந்தனர். சிவாச்சாரியார் முத்துகிருஷ்ணன் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி தட்சிணமாறா நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம்எஸ் காசிலிங்கம் நாடார் கலந்து கொண்டார். அவருடன் அவரது துணைவி விஜயா குமாரி, புதல்வர் செந்தில்குமார் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். அவர்களுக்கு பத்ரகாளி அம்மன் கோவில் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாரதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருநெல்வேலி தட்சிணமாறா நாடார் சங்க மும்பை கிளை துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா, கமிட்டி உறுப்பினர் சி மணிகண்டன், கல்விக்குழு உறுப்பினர் மலைராஜ், ஆத்தூர் சிற்பி ஸ்ரீதர், வைபவ் துமால், தனஞ்சய் கராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். பகல் 1 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. காசிலிங்கம் நாடாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அவருக்கு பூச்செண்டு வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. 7:00 மஞ்சள் குங்குமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு அன்பளிப்பு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 8:00 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் தலைவர் எம்.எம். முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து அம்மனுக்கு தீபாரதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களில் குழுக்கள் முறையில் தேர்வு பெற்ற செல்வி காயத்ரி மற்றும் ஷக்கிலா ஜவஹர் ஆகியோருக்கு குத்துவிளக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2:00 அன்னதானம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தலைவர் எம்.எம். முருகராஜ் நாடார், செயலாளர் விருத்தீஸ்வரன் நாடார், பொருளாளர் காமராஜ் நாடார், ராஜேஷ் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
சர்வ மங்கள மாங்கல்யே சர்வ மங்கள